எங்கள் வாழ்வும் எங்கள் வாழ்வும் மங்காள தமிழ் என்று சங்கே முழங்கி என்று தமிழை வணங்கி இன்று 12 வகுப்புக்கான பாடப்பகுதிக்கு செல்வோம். 12 வகுப்புக்கான தமிழ் பாடப்பகுதி, அதில் மொத்தம் 8 இயல்கள் இருக்கு. அந்த 8 இயல்ல இப்ப நாம முதல் இயல் பார்க்க போறோம். அந்த முதல் இயல்ல உயிரினும் ஓமப்படும் அப்படின்ற தலைப்புல உங்களுக்கு 2 செய்யுள் பகுதி கொடுத்துருக்காங்க, ஒரு உரைநடை பகுதி கொடுத்துருக்காங்க, ஒரு இலக்கணம், ஒரு துணைப்பாடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப முதல் இது நம்ம பார்க்க போறது கவிதை பேழை. இயல் ஒண்ணுல பார்க்க போற தலைப்பு கவிதை பேழையில இளம் தமிழேன்ற தலைப்பை நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம், சரிங்களா? இப்போ இந்த இளம் தமிழே அப்படின்ற தலைப்பை அவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னா சிற்பி பாலசுப்ரமணியன். அந்த சிற்பி பாலசுப்ரமணியன் படைத்த படைப்புகளில் முதல் கவிதை தொகுப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் இந்த நிலவுப்பு. அந்த கவிதை தொகுப்பிலிருந்து தான் எடுக்கப்பட்டது இந்த இளந்தமிழேன்ற தலைப்பு. இப்ப அதுதான் நமக்கு பாடப்பகுதியா இப்ப நமக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்ப நாம தெரிஞ்சுக்கக்கூடியது இதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொன்னா பாலசுப்ரமணியம் தான் இவருடைய இந்த கவிதை தொகுப்பினுடைய ஆசிரியர். சிற்பி பாலசுப்ரமணியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா பாலசுப்ரமணியன் அவருடைய இயற்பெயர். அந்த சிற்பின்றது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருத்தொருத்தவங்களுக்கு ஒரு அடைமொழி இருக்கும். ஒரு ஓமை கவிஞர் சுரதா அது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, புரட்சி கவி பாரதிதாசன் அது மாதிரி சொல்லுவோம். அது மாதிரி பாலசுப்ரமணியனுக்கு ஒரு அடைமொழி என்ன அப்படின்னா சிற்பி. ஒரு சிற்பியானவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு கல்லை கூட தன்னுடைய மனக்கண்ணில் தோன்ற ஒரு விஷயத்த அந்த கல்லில் அழகா செதுக்குவான். அந்த வேண்டாத நீக்கி ஒரு உருவமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கண்முன்னால கொண்டு வருவோம். அதே மாதிரிதான் பாலசுப்ரமணியனும் தன்னுடைய 60 படைப்புகளையும் அவர் தன்னுடைய சிற்பி மாதிரி செதுக்கி உள்ளாரு. அந்த கவிதையில தேவையான கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தேவையற்ற கருத்துக்களை எல்லாம் நீக்கி நமக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா ஒரு கவிதை 60 கவிதை தொடர்புகள் நமக்கு கொடுத்துருக்காரு, சரிங்களா? இப்ப நமக்கு கொடுத்த தலைப்பை சொல்லிட்டோம், இளம் தமிழ் என்ற தலைப்பை சொல்லிட்டோம். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா பாலசுப்ரமணியன். அவருடைய இயற்பெயர் என்னது? பாலசுப்ரமணியன். அவருடைய ஊர் அப்படின்னீங்கன்னா கோவை மாவட்டத்தில் இருக்க ஆத்து பொள்ளாச்சி அப்படின்ற ஊர்ல தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு, பிறந்திருக்காரு. எந்த வருடம் அப்படின்னா 1936 ஜூலை 29 அவர் பிறந்தார். அவருடைய பணி எங்க அவர் பணியாற்றினார் அப்படின்னா கோவை மாவட்டத்தில் இருக்க பாரதியார் பல்கலைக்கழகத்தில் அவர் தமிழ் பேராசிரியர் தமிழ்துறை தலைவராக என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய சிறப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா பாலசுப்ரமணியனுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் பன்முகம் கொண்டவர் அப்படின்னு சொன்னா பாவமா ஞாபகம் வச்சுருக்கேன், சரிங்களா? பன்முகம் கொண்டவர். என்ன பன்முகம் கொண்டவர் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்காரு, இதழ் ஆசிரியராக இருந்திருக்காரு, கவிதை கவிஞராக இருந்திருக்காரு. அப்போ இது எல்லாமே அவருடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்ற பெருமை யாரை சாரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரெல்லாம் சாரும்னா இந்த சிற்பி பாலசுப்ரமணியனை தான் சாரும். இருமுறை சாகித்ய அகாடமி விருது அப்படின்னு சொன்னால் இலக்கியத்திற்காக வழங்கக்கூடிய விருது தான் சாகித்ய அகாடமி விருது. இது 1954 முதன் முதலாக ராபி சேதுப்பிள்ளைக்கு தமிழ் இன்பம்ன்ற நூலுக்காக என்ன செஞ்சாங்கன்னா இந்த சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க. அப்போ இவர் ரெண்டுக்கு வாங்கினாரு நான் சொன்னியா, ஒன்று அவருடைய மொழிபெயர்ப்பு நூலுக்காக வாங்கியிருக்காரு, இன்னொன்று அவருடைய கவிதை தொகுப்புக்காக வாங்கியிருக்காரு. அந்த மொழிபெயர்ப்பு நூல் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னா ஒரு மலையாள கவிஞர், 2000 லலிதா ஒரு புதினத்தை எடுத்திருக்காரு. அந்த புதினத்தை தான் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா மொழிபெயர்த்திருக்காரு. இன்னொன்று அவருடைய கவிதை தொகுப்பு ஒரு கிராமத்து நதி அப்படின்றது. இது 2000 மொழிபெயர்ப்பு. 2003 கிராமத்து நதிக்காக அவர் என்ன செய்யிருக்காரு, சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சாகித்ய அகாடமி விருது குழு இருக்கு இல்லையா அந்த நீங்கள் சேர்க்கும் உறுப்பினராக அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா இருந்திருக்காரு. இவருடைய கவிதைகள் இந்தியில மலையாளம் மராத்தி இந்த போன்ற மொழிகளிலே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மொழிபெயர்த்து இருக்காரு. அப்புறம் அவருடைய இயற்றிய நூல்கள் சொல்றோம் இல்லையா, அவர் நிறைய நூல்கள் இயற்றியிருக்காரு, 60 படைப்புகள் சொல்லுவோம். அதுல அவர் இயற்றிய நூல்கள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், ஒரு பூஜ்யத்தின் சந்தி,
ராவந்த நதி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேரை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன கதை மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஒரு சிற்பியானவன் ஒரு சிலையை செதுக்கும் பொழுது என்ன வரும், ஒளி வருமா? அந்த ஒளி வரும் பொழுது எதுல இருந்து வரும், சூரியன்ல இருந்து என்ன செய்யும்னா அந்த ஒளியானது வரும், சரிங்களா? அந்த ஒளியானது வரும் பொழுது அந்த சூரியன்ல இருந்து ஒரு சர்ப்பமானது தோன்றும்னு சொல்லுவாங்க. சர்ப்பம் அப்படின்னு சொன்னா பாம்புன்னு சொல்லுவோம். அந்த சர்ப்பத்தை பிடிக்கணும் அப்படின்னா அது ஒரு யாகம் வளர்த்து சங்கிலியால கட்டி ஒரு கிராமத்துல கட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை நான் வச்சுங்க. ஒரு ஒளி வருது, அந்த ஒளியிலிருந்து ஒரு சர்ப்பம் தோன்றுது, அந்த சர்ப்பத்தை ஒரு சங்கிலியில கட்டணும் அப்படின்னா யாக வளர்க்கணும், யாக வளர்த்து ஒரு கிராமத்துல கட்டணும். இப்ப இதுல இருந்து எப்படி அவருடைய நூல்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப சொன்ன சிற்பி சிற்பம் என்ன வரும், ஒளி வரும்னு சொன்ன. அப்ப முதல் நூல் ஒளி பறவை. அந்த ஒளி பட்ட உடனே எதுல இருந்து ஒளி வரும்னு சொன்ன, சூரியன் இருந்து, சூரியன் இருந்து வரும்னு சொன்ன, அது சூரியன் நிழல். அந்த சூரியன் பட்ட உடனே எது தோன்றும், சர்ப்பமானது தோன்றும், அது சர்ப்ப யாகம். அப்படி சர்ப்பத்தை எதால கட்டுவோம், சங்கிலியால கட்டுவோம். எங்க கட்டுவோம், ஒரு கிராமத்துல கட்டுவோம். அப்ப அவருடைய இயற்கை நூல்கள் ஒளிப்பறவை, சர்ப்ப யாகம், சூரியனிடல், ஒரு பூஜ்யத்தின் சங்கிலி, ஒரு கிராமத்து நதி. அப்படி நீ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவருடைய உரைநடை நூல்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும் போன்ற உரைநடை நூல்களும் என்ன செஞ்சிருக்காரு, அவரு எழுதியிருக்காரு. இது அவருடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய வினாக்கள் கேட்கக்கூடிய பகுதிகள் நிறைய இருக்கு. இல்ல நீங்க எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல் கவிதை தொகுப்பு எது அப்படின்னா நிலவு. எந்த தொகுப்பில் இருந்து இந்த தலைப்பு இளத்தமிழின் தலைப்பு எடுக்கப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா நிலவு போனதுல இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். அவருடைய பிறப்பு எங்கன்னு சொல்லும் போது ஜூலை 29 1936 அந்த ஊர். அதுக்கப்புறமா அவருடைய சாகித்ய அகாடமி விருது எதற்காக வழங்கப்பட்டது, எந்தெந்த நூல் மொழிபெயர்ப்பு, ஒரு கவிதை தொகுப்பு. 2 முறை சாகித்ய அகாடமி விருது வாங்கிய சிறப்பு யாரை சாரும், இவரு சாரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செய்யணும் சொல்லணும். இப்ப அடுத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய பாடப்பகுதிக்கு போவோம். தலைப்பு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், இளம் தமிழே என்பதுதான் எனது தலைப்பு. அப்ப தமிழானது இளமையானது, கண்ணி தமிழ் மாறாமல் என்றுமே விளங்கக்கூடியதுதான் எதுன்னு சொல்றோம் நாம தமிழ் மொழியானது சொல்லணும். இப்ப மொழி என்பது நம் இனத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா நம்முடைய தமிழ் இனம்னு ஒரு இனம் இருக்கு இல்லையா, இந்த இனத்துடைய அடையாளமே எது அப்படின்னு சொன்னா மொழி தான். உன்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய உணர்வுகளை, உன்னுடைய கருத்துக்களை நீ வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா உனக்கு பயன்படக்கூடிய ஒரே விஷயம் ஒரு மொழி தான். உன் மனசுல நீ என்ன நினைக்கிறன்றதை என்ன செய்ய முடியும், அதை வெளியே சொல்ல முடியும். அதான் சொல்றோம், பண்பாட்டின் நில அகலங்களை, நீளத்தையும் அகலத்தையும் மறக்கக்கூடிய கருவியாக விளங்கக்கூடியது மொழி அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம், பண்பாட்டின் நீள அகலங்களை அளக்கக்கூடிய ஒரு கருவி தான் எதுங்கோ நம்ம மொழின்னு சொல்றோம். அதான் சொல்றோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழ்வோடு முன் தோன்றிய மூத்துக்குடி நாம் தமிழ் மொழி. கல் மண்ணை எப்ப தோன்றிச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த மொழி இந்த கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடி தோன்றிய மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழின்றது. அப்படிப்பட்ட தமிழ் மொழியானது இளமையான மொழியை யாராவது எந்த கவிஞராவது நான் பாட மாட்டேன்னு சொல்லுவாரா, எல்லாருக்குமே என்ன இருக்கும், அப்படிப்பட்ட இளமை மாறாத தமிழை பாடணும்னு தான் ஆசை இருக்கும். அந்த தமிழ் மொழியானது தம்மை புதுப்பித்து கொண்டு பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொள்ள வேண்டும். கிராமத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை பார்த்து மாத்தி 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 பல்வேறு சிறப்புகளை எல்லாம் தன்னகத்தை கொள்ள வேண்டும்ன்றது தான் கவிஞர்களுடைய ஆசை. அதான் அவர் என்ன செய்யறாருன்னா இந்த தலைப்புல சொல்றாரு. இப்ப உங்களுக்கு 2 பாடல் கொடுத்துருக்காங்க. அதுல முதல் பாடல் அப்படின்னு சொன்னீங்கன்னா உழைப்பாளர்களுடைய தொழிலாளர்களுடைய சிறப்பை பத்தி, அவங்களுடைய உழைப்பை பத்தி என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. 2வது அந்த பாடலுடைய தமிழுடைய சிறப்பை பத்தி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்ப முதல் பாடல் நான் இங்க போல் எழுதியிருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். செவ்வரதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்திரத்து பூக்காளாம் வானமெல்லாம், தங்கைகள் அகலை போல் சிவந்து நோக தாமரைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம், சூரியன் கதிரவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செம்மையான செம்பருதி, சூரிய பருதி சொல்றோம் இல்லையா, அந்த பருதியானது மலைமேட்டில் தலை சாய்ப்பான். அந்த மலைக்கு மேல அந்த சூரியனானவன் என்ன செய்யுமா, அழகா அப்படி தலையை சாய்ப்பது போல
காடு போல காட்சி இருக்கும்னு சொல்றாங்க. அந்த வானத்துல எப்படி இருக்கா அப்பெல்லாம் காடு மாதிரி அப்படி பூ சிவந்த பூ பூத்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஏன் தெரியுது நம்ம சூரியனா சூரியன் மறைகிறதுக்கு ஒரு சாதாரண விஷயம் அந்த மேகமானது எப்படி இருக்கும் சிவந்து காணப்படும். அதை எவ்வளவு அழகா சொல்றாரு அந்த பருதியானது தலை சாய்ந்து செல்லும் பொழுது அந்த வானமானது பூக்கள் பூத்து காட்சி அளிப்பது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம். அது மாதிரி இந்த தொழிலாளர்கள் காலை முதல் மாலை வரை உழைத்து உழைத்து தன் கைகள் எல்லாம் எப்படி இருக்கா சிவந்து போய் காணப்படுது அப்படின்னு சொல்றாரு. அந்த உழைக்கும் போது அது எவ்வளவு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்க என்ன செய்யறாங்க உழைக்கிறாங்க உழைக்கும் போது அவங்க கைகள் என்ன ஆகும் சிவந்து போய் காணப்படுது. தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்புகின்ற தோல் மீது முத்து முத்தாய். அப்படி உழைக்கும் பொழுது அவங்களுடைய தோள்களில் எல்லாம் எப்படி இருக்கா வியர்வு வெள்ளமாக முத்து முத்தாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த வியர்வை வெள்ளம் அப்படிங்கும் போது வியர்வைய வெள்ளமாக என்ன செஞ்சிருக்காரு உருவகப்படுத்திருக்காரு. சாதாரணமா சொல்லலாம் அப்படி இல்லாம வியர்வைன்னு சொல்லாம அந்த வியர்வை எப்படி இருக்குன்னு சொல்றாரு வெள்ளமாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு தொழிலாளருடைய கஷ்டத்தை அவர் என்ன செய்யறாரு அழகா எடுத்து உடைக்கிறாரு. அப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விம்புகின்ற தோல் மீது முத்து முத்தால் வீட்டிருக்கும் அவையெல்லாம் வேறு பாட எமருமை செந்தமிழே உன்னை எல்லாம் வேற்று துணை. அப்போ இவங்களுடைய பெருமையை பாடுவதற்கு உன்னுடைய துணையை தவிர உன்னால மட்டும்தான் என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும். உன் துணையை தவிர வேற துணையே கிடையாது நீ மட்டும்தான் இதை என்ன செய்ய முடியும் அழகா சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு தொழிலாளர்களுடைய பெருமையை பத்தி சொல்றாரு. திரும்பி பாத்தீங்க செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பால் செந்திரத்து பூக்காலாம் மானம் எல்லாம் பருதி கதிரவன் ஆனது மலை மேட்டில் தன் தலையை சாய்ப்பது போல மறைவது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா செந்திரத்து பூக்காடு செந்நிறமாக செம்மையாக செந்நிறமான பூக்கள் எல்லாம் பூக்கும் காலம் போல அந்த வானமானது காட்சியளிக்கிறது. அது எது மாதிரி அப்படின்னு சொன்னா தம் கைகள் அதை போல் சிவந்து நிலையக ஒரு தொழிலாளருடைய கைகள் உழைத்து உழைத்து காலை முதல் மாலை வரை உழைத்து உழைத்து தன் கைகள் எல்லாம் சிவந்து போக பின்பு அவனுடைய உழைப்பின் காரணமாக அவனுடைய வியர்வையானது வெள்ளமாக அவனுடைய தோல் மீது முத்து முத்தாக காட்சியளிக்கிறது. வீட்டிற்கும் அவையெல்லாம் வேறுபாடு இப்படி இது எல்லாத்தையும் வியர்வை பாடுவதற்கு எம்பருமை செந்தமிழே என்னுடைய அருமையான செந்தமிழே உன்னை எல்லாம் துணை உன்னை தவிர வேற ஏதாவது துணை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா தமிழுடைய பெருமைய சொல்லியிருக்காரு. இப்ப அடுத்த முதல் பாடல பார்த்தோம் அதுல வந்து தொழிலாளர்களுடைய பெருமையை பார்த்தோம். இப்ப ரெண்டாவது பாடல் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். மூன்று வரும் கவிதைகளில் உணவா எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய் முன்ன ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் பொலிவிருந்தாய் பாரி முதல் வல்லல்களை மீட்டு தந்தாய் மீண்டும் அந்த பழமை நலம் புகுதற்கு மெய்சிரித்த தமிழ் குயிலே பூவின் வாவா. என்ன சொல்றாங்க மீண்டும் அந்த பழமை நலம் புகுதற்கு மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே பூவின் வாவா. கூண்டுதனை உடைத்திருந்த சிங்கம் போல குளிர் பொதுவை தென்தமிழே சீரி வாவா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் அவர் சொல்ற ஒரு விஷயம் மூன்று வரும் மூன்று அப்படின்னு சொன்னா பொங்கி உன்னுடைய பொங்கி வருகின்ற உன்னுடைய கவிதை வெறி உன்னுடைய உணர்வு இல்லையா அந்த உணர்வுக்கு எல்லாம் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொன்னா முத்தமிழாக இருக்க முத்தமிழா நினைச்சுக்கோங்க இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்றோம். அப்போ உன்னுடைய கவிதை உணர்வுக்கு ஒரு உணவாக உணர்வாக முத்தமிழே நீ உள்ள முன்ன ஒரு நாள் முன்னாடி பாண்டியரின் சங்கத்தில் ஒளிவிருந்தாள் எங்க இருக்க அப்படின்றாரு பாண்டியருடைய அவையில கடைச்சங்கத்துல நீ கொலுவிருந்தல் கொலுவிருந்தா என்ன சொல்றோம்னா வீட்டு இருந்தல் அர்த்தம். அதாவது அந்த அவையில நீ வீட்டு இருக்கிற ஒரு தலைவன் ஒரு அரசனானவன் ஒரு அவையில எப்படி வீட்டிலிருந்து ஒரு அமைச்சர்களையும் புலவர்களையும் வழிநடத்தி செல்கின்றாரோ அது போல அந்த அவையை இழந்திருக்கிறதுக்காக கொழுவாக நீ என்ன செஞ்சிருக்காங்க அவையில வீட்டிருக்காரு. நாம அப்புறம் என்ன செய்வோம் நவராத்திரிகளெல்லாம் கொழுவெல்லாம் வைப்போம் பல்வேறு விதமான பொம்மைகள்லாம் வச்சு அதன் மூலமா அலங்கரிச்சு அழகு சேர்த்து அதன் மூலமா ஒரு கவி பொருளை கூட நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். அது மாதிரி இந்த பாண்டியனுடைய சங்கத்துல குருவாக நீ என்ன செஞ்சிருக்க வீட்டு இருக்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்து பாரி முதல் வள்ளல்களை மீண்டு தந்தார் கடை ஏழு வள்ளல் வள்ளல் பெருமான்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரையும் தந்தவர் யார் தான் தமிழாகிய நீ. கடை ஏழு வள்ளல்களுக்கு ஏன் சொல்றோம் அப்படின்னா அவங்க தன்னை பத்தி யோசிக்காம மற்றவர்கள் பிறநலம் பத்தி மட்டுமே யோசிக்கக்கூடியவர்கள்.
yarna, tamilagiye, ni abichar. Modal enna solraru, moonru oru kavithai, oru kavithai varikku, tamilaga irukku, rendavathu, paaniyudaiya sangathila, olivu irukku, moonavathu, kadaiyin malargalai, enakku enna senjirukka, nee thandirukka, appadippatta tamile, meenum vandha palaminala pogudhadharku, unnudaiya andha palaminalathai pogudhadharkaga, meesirukka, tamil kuyile, oru vayinudaiya udalanadhu silukkumaru கூவிக்கொண்டு வெளியே வா அப்படினு சொல்றார். எப்படி வர சொல்றாரு அப்படினு சொன்னா சாதாரணமா வர சொல்லல. கூண்டுதலை உடைத்தெடுத்த சிங்கம் போல ஒரு சிங்கத்தை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சோம் அப்படினா அந்த சிங்கம் என்ன செய்யும்? பயங்கரமா வெறி பிடிச்ச மாதிரி இருக்கும். அது அந்த கூண்டை உடைச்சி கொண்டு வெளியே எப்படி வருமோ அது போல நீ என்ன செய்யணும்? சீறி கொண்டு வெளியே வா. எங்க பொதிகை தென் தமிழே, பொதிகை மலையில் தோற்றிய தமிழே, சீறி வா அப்படினு சொல்லிட்டு சொல்றார். Pena sora visuomulke, uttamila gandikra, pani urile sangatil bitedikra, apoi carele, valerele, tandavel, apoi pata tamile, urile putupei nante, umodel kaga, puni la rite singam bola siri, va, vin sa vitena pani carabina, inda parala namuke, pututeka, mudal parala na solitanga, tuila urile, urile papati solitanga, renda urile, tamile, genena piramida la, irte, amin la papati solitanga. ஒரு எச்சம் பொருளானது பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் அப்படினு சொல்றோம்.
அப்ப ஒரு எச்எஸ் சொல்லும்போது சிவந்து இந்த சொல்லானது முடிவு பெற்றிருக்கா முடிவு பெறல இப்ப நார்மலா நம்ம சொல்ற விஷயம் என்ன அப்படினா பெயரெச்சம்னா ஆறு ஒலி வரும் விரைச்சம் அப்படினு சொன்னீங்கன்னா உ இ ஆ என்றெல்லாம் வரும் அப்படினு சொல்லுவோம் அப்ப நீங்க தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம் முதல் சொல்லும் எப்படி தான் இருக்கும் இப்ப படித்த மாணவன் எப்படி இருக்கீங்களா அடுத்து பார்த்தா படித்து வந்தான் இப்ப இந்த ரெண்டு சொல்லும் என்ன வேறுபாடு இருக்கு அப்படி பாருங்க இதுலயும் படித்த படித்து ரெண்டுமே என்னது வினைச்சம் தான் ஆனா எச்சமா நீங்க எடுத்து முடிவு பெறாம இருக்கு ஆனா பக்கத்துல இருக்க சொல்லு பார்த்தீங்க இது பெயர் இது வினை இப்ப முதல் வார்த்தை ரெண்டுமே என்னது ஒரு ஒற்றுமையான சொல் படித்த படித்து எச்ச பொருள் இந்த எச்ச பொருளானது பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் அப்படின்னு சொல்றோம் அப்ப சிவந்து சிவந்து ஓடினான் சொல்லலாம் சிவந்து மாணவன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ இது என்னது வினை எச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவகம் கொடுத்துருக்காங்க உருவகம் என்ன அப்படின்னு சொன்னா ஓவை வேறு ஓவிக்கப்படும் பொருள் வேறு என்று கூறாமல் இரண்டும் ஒன்றே என்று கூறுவது உருவகம்னா என்னது ஓமை வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று கூறாமல் இரண்டும் ஒன்று என்று கூறுவது இந்த இடத்துல எது ஓமை எது ஓமிக்கப்படும் பொருள் இங்க வந்து ஓமைன்றது எது கொடுத்துருக்காங்க வெள்ளம் கொடுத்துருக்காங்க ஓமிக்கப்படும் பொருள் எது கொடுத்துருக்காங்க வேர்வை கொடுத்துருக்காங்க இந்த வேர்வையானது வெள்ளமாக காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்றோம் அப்போ இது என்னன்னு சொல்றோம் நாம உருவகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இப்போ உங்களுக்கு இந்த நாலு வார்த்தை இது மட்டும்தான் என்ன செஞ்சுட்டாங்கன்னா இலக்கண குறிப்புல கொடுத்துருக்காங்க ஒன்னு என்னது பண்பு தொகை இன்னொன்னு அடுக்கு தொடர் வினையெச்சம் அப்புறமா உருவகம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுப்பத உருவகங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பகுப்பத உருவகத்துல உங்களுக்கு ஏற்கனவே 11 வகுப்புல நாம பகுப்பத உருவகங்களை தான் பார்த்திருக்கோம் அதனால இப்போ மேலோட்டமாக நம்ம பார்க்கலாம் இப்போ பகுப்பத உருவகம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பகுப்பதம் பதாபதம் பிரிக்கக்கூடிய சொற்கள் பிரிக்க இயலாத சொற்கள் சொல்லுவோம் பதம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் சொல் மொழி இதெல்லாமே அதனுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பகுப்பதத்துல பிரிக்கக்கூடிய சொற்கள்லாம் சொல்லிக்கொள்ள இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா 6 உறுப்புகள் இருக்கு பகுப்பத உறுப்புகள் எத்தனை 6 இருக்கு பகுதி விகுதி சந்தி சாரி விகாரம் பிரகது இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 6 உறுப்புகள் இருக்கு இப்போ நீங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய கை விரல்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இதுல இருக்கிறத முதல் இதை என்ன பண்ணலாம் இது பகுதி அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தது இது விகுதின்னு சொல்லலாம் சரிங்களா பகுதி விகுதி இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கு இந்த நடுவில் இருக்கு இல்லைங்களா இது இடைநிலை இப்ப பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வர்றது தான் இது சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வர்றது தான் என்னது சாரிகை இப்போ இந்த விகாரம்ன்றது என்னன்னா அது உறுப்பாக இருக்காது ஒரு மாற்றம்னு நினச்சிக்கலாம் 6வது சில பேருக்கு 5 வரல இருக்கும் ஒரு 6வது விரல் தோணுது இல்லையா அது மாதிரி தான் இந்த விகாரம் என்பது ஒரு சொல்ல ஏற்படக்கூடிய சந்திக்கும் பகுதிக்கும் இடையில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை சொல்றது தான் என்னன்னு சொல்றோம் நாம விகாரம்னு சொல்லுவோம் அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவோம் பகுதின்னு சொல்லுவோம் இந்த பகுதியானது எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டளை சொல்லா இருக்கும் இன்னொன்று குரல் தரக்கூடியதா இருக்கும் உணர்வகுப்புல சொல்லியிருக்கோம் பகுதி என்பது என்ன செய்யறோம் கட்டளை சொல்லா இருக்கும் பொருள் தரக்கூடியதா இருக்கும்னு சொல்றோம் விகுதி என்பது இது யார் செஞ்சா எப்ப நடந்தது அது மாதிரி அவங்களுக்கு குறிக்கிறதா நமக்கு விகுதி இருக்கும் இடைநிலை என்பது காலத்தை குறிக்கக்கூடியது இடைநிலைன்னா என்ன சொல்லலாம காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது என்னது இறந்த காலம் இறந்தகால இடைநிலை நிகழ்கால இடைநிலை இன்னொன்று எதிர்கால இடைநிலை சொல்லுவோம் இறந்தகால இடைநிலைன்னா என்ன அப்படின்னா இத்து இட்டு இரு இரு நிகழ்கால இடைநிலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இது கின்று ஆனது எதிர்கால இப்படி இது நம்ம படிச்சிருக்கோம் அதுக்கப்புறமா சந்தி தெரியும் சந்தி அப்படின்னு என்பது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில ஏற்படக்கூடியது சாரியை என்பது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் தொடர்பு எடுத்த சாரம் தோன்றுது அதனால என்ன செய்ய முடியாது தனித்து இயங்க முடியாது ஒன்று அதை என்ன செய்ய முடியும்னா இடைநிலையையும்
விகுதியையும் சாரம் தோன்றதுனால அதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம சாரியைன்னு சொல்லுவோம். விகாரம் அப்படின்னு சொன்னோம் சொல்லுங்களேன், விகாரம் விகாரம்னு சொல்லுவது என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு சொல்லு இன்னொரு சொல்லா எப்படி பிரிக்கும் பொழுது மாற்றங்கள் ஏற்படுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும் நாம விகாரம். இப்ப கண்டான்னு இருக்கு ஒரு சொல்லு, அப்ப நம்ம மாத்தி பிரிக்கும் போது அப்படி என்னவா மாறி இருக்கும், அது காணும் மாறி இருக்கும், கண்ணா அது சிலை போயிருக்கும் சொல்லியா, அதான் என்னன்னு சொல்றது நாம விகாரம் சொல்றது. இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை எப்படி பிரிக்கலாம், இந்த பகுதியில எந்தெந்த வார்த்தைகள் இருக்கோ அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். முதல்ல எது இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா சாய்பான், முதல்ல என்ன இருக்கு சாய்பான் இருக்கு. இதை எப்படி பிரிப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ன்னு பிரிக்க போறோம், அடுத்தது இடைநிலை, அதுக்கப்புறம் இது எப்படி பிரிக்கிறோம் பாருங்க. சாய் என்பது பகுதி, அடுத்து என்ன இருக்கு இது பால் எப்படி பிரிப்போம் இப்பு கூட்டல் சரிங்களா. அப்ப இந்த இப்பு என்பது என்னது சந்தி, இந்த இப்பு என்பது என்ன இடைநிலை, இப்பு வந்துச்சுன்னா என்ன இடைநிலை சொல்லலாம எதிர்கால இடைநிலை. அடுத்தது ஆண் என்பது விகுதி, என்ன விகுதி அப்படின்னு சொன்னீங்கன்னா படற்கை ஆண்பா விகுதி, என்ன விகுதி படற்கை ஆண்பா விகுதி. எப்படி பிரிக்கிறோம் சாய் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பகுதி ஆண்டு கேட்கும்னு சொன்ன பொருள் தரக்கூடியதாக இருக்கும், அதே சமயத்தில் கட்டளை சொல்லாகவும் இருக்கும், அப்போதான் அதுக்கு என்ன செய்ய முடியும்னா சொல்ல முடியும். இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரது என்னன்னு சொன்னாம சந்தின்னு சொன்னோம், அதுக்கப்புறமா இது யார் செஞ்சாங்கிறத நம்ம இது சொல்லணும். அடுத்த வார்த்தை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விம்மு கின்று அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, அதை எப்படி பிரிக்கும் அப்படின்னா விம்மு கூட்டல் கின்று கூட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கும். இப்போ விம்மு அப்படின்னு சொல்லும்போது அது பகுதி, கின்று என்பது இடைநிலை நிகழ்கால இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்த தலைப்பை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.